துளசி இலையை வந்து சேர்த்து வந்து ஒரு கார வடை மாதிரி வடை ஐயோ வடைன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்த ஒரு உணவு வகை அந்த வடை கதையை பத்தி ஒரு பெருங்கதை இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் எந்த நிகழ்ச்சியில அந்த கதை நிறைய வந்திருக்கு அப்படின்றது அந்த கதையை விட்டுருவோம் இப்போ நீங்க என்ன வடை செய்ய போறீங்க அத பத்தி துளசி கார வடை துளசி கார வடை துளசியில வந்து நம்ம தீர்த்தம் குடிச்சிருக்கோம் துளசி வெறும் வாயில சாப்பிட்டுக்கோ அந்த துளசி வச்சு நம்ம வடை செய்வோம் இல்லையா துளசியினுடைய நற்குணம் துளசி வந்து குறிப்பா வந்து வெப்பவெறியை வந்து குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அனைவருக்கும் ஏற்படக்கூடிய இருமல் சளி தொந்தரவுகளுக்கு வந்து இந்த துளசி சார் எடுத்து கொடுக்கலாம் சார் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமா எடுக்க முடியாது பிட்ட அவியல் செஞ்சு தான் வந்து துளசியில இருந்து சார் எடுக்க முடியும் பிட்ட அவியல் ஒன்று துணி மேல இந்த தழைய வச்சு கீழே வந்து நீராவி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டா சார் இல்லாட்டினா வராது அந்த அளவுக்கு வந்து இறுகி தண்ணி இப்போ நான் அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் கடலை மாவு ஒரு மூணு பங்குனா பச்சரிசி மாவு ஒரு பங்கு பாசிப்பயிறு ஒரு பங்கு மிளகாய் இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா வந்து நல்லது துளசி இலை வந்து முக்கியமாக பயன்படுத்துகிறோம் சரி இப்போ நம்ம இந்த துளசியை வந்து எப்படி சார் எடுக்க போகிறோம் துளசி சார் எடுக்கல நம்ம வந்து நேரா வந்து கீரை தான் வந்து இதல பயன்படுத்துறோம் சார் எடுக்காம கீரையை வந்து பயன்படுத்துறோம் அதனால அந்த பிரச்சனை இப்போ நமக்கு கிடையாது செய் முறைக்கு போய்டலாம் முதல்ல என்ன பண்ண போறோம் துளசியில வந்து நிறைய துளசி வகைகள் இருக்கு ஆமா இது பாத்தீங்கன்னா கருந்துளசி ஓஹோ துளசியில ஒரு வகை அப்படினு சொல்றாங்க இது வந்து கருந்துளசி நீ கையில வச்சிருக்கிறது ஒரு துளசி நான் வச்சிருக்கிறது ஒரு துளசி ஆமா இந்த துளசி வந்து பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருப்பாங்க இந்த துளசி இது வந்து கருந்துளசின்றது இந்த இலைகள்ல அதே கருநீல நிறமாக இருக்கும் இது வந்து சாதாரண துளசி இரண்டுத்துக்குமே ஒரே குணாதிசயம் தானே எப்பயுமே பாத்தீங்கன்னா துளசில வந்து எந்த மூலிகை எடுத்தாலும் கருநீலம் உள்ள மூலிகை எல்லாம் பாத்தீங்கன்னா காயகற்ப மூலிகை அதாவது கருநீலம் வந்து நல்ல ஒரு அதிக சக்தி வாய்ந்தது அப்ப இது கிடைக்குமா நமக்கு எல்லா இடங்களிலும் கிடைக்கும் எளிமையா வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல வந்து கீரைகளை மட்டும் ஆயந்து எடுத்துக்கோ பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரும் வீட்லயே துளசி செடி வந்து ஆமா துளசி மாடம்னு சொல்லி வச்சிருப்பாங்க அந்த துளசியினுடைய குணம் என்னன்னா வந்து காற்றுகளை வந்து தூய்மையாக்கி அதோட கிருமிகளை போக்கக்கூடிய தன்மை உண்டு வைணவ கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக வந்து இந்த செப்பு பாத்திரங்களில் தண்ணீர் ஊற்றி துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகளை அந்த குறிப்பாக வந்து பேதியை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய தன்மை வந்து செப்பு பாத்திரத்துக்கு உண்டு நம்ம வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிற தண்ணி கொண்டாந்து இல்லை செப்பு குடமே வச்சுருப்பாங்க ஒரு மூன்று நான்கு மணி நேரம் அதில் வைத்திருந்து அதுக்கப்புறம் வந்து குடிக்க பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு எந்த தொந்தரவு வந்து வராது இது உலக சுகாதார நிறுவனமே வந்து அறிவியல் பூர்வமாக காலகட்டத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் ஆனால் எல்லோருமே பயன்படுத்துறாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து மழைக்காலங்களில் தான் வந்து பண்டிகைகள்லாம் குறிப்பாக வந்து புரட்டாசி மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த முதல் சனி இரண்டாவது சனி மூன்றாவது சனினாங்க அந்த காலங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளி இருமல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நாள்களில் வந்து அதிகமாக கொடுப்போம் துளசி இலைகள் வந்து நம்ம கிள்ளி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அதுக்கடுத்து வந்து இந்த வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிறோம் இஞ்சி வந்து கொஞ்சம் துண்டு நறுக்கிறோம் பச்சை மிளகாய் நறுக்கிட்டு அதை மட்டும் வதக்கி எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தான் வந்து பயன்படுத்த போகிறோம் இல்லையா கற்பூரவள்ளிக்கும் இலைக்கும் துளசி இலைக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கும் கற்பூரவள்ளி குறிப்பாக வந்து குழந்தைகளுடைய சளிகளை போக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் துளசியில் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு துளசியை விட கற்பூரவள்ளி பயன்படுத்திங்கன்னா வந்து பெரியவங்க தான் வந்து பெரியவங்க வந்து துளசி வந்து பயன்படுத்தலாம் இஞ்சி குறிப்பாக வந்து வெங்காயம் அறியும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நினைச்சிட்டு தான் வந்து அறிவாங்க தண்ணி எரிச்சல் அது உள்ள ஒரு அமிலம் வந்து ஆவியாகக்கூடிய தண்ணி வந்து எளிதில் உண்டு அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போடும்போது அது கரைந்து விடும்
நம்ம வீடுகள்ல அப்படி செய்யலனா கூட என்ன பண்ணுவாங்க அரோமனில அரிம மேல ஒரு வெங்காயம் வந்து வச்சிட்டு அரியும் அப்படி அரியும்போது உங்களுக்கு அந்த நேரடியாவே அந்த வெங்காயம் வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு இஞ்சிக்கு பாத்தீங்கன்னா அதிகமா அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை உண்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இருமல் ஒக்காலம் போன்றவற்றை போக்கக்கூடிய தன்மை வந்து இஞ்சிக்கு உண்டு வந்து வெங்காயம் இஞ்சி அதன் பிறகு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி பொடியாக நறுக்கிறோம் இது எல்லாமே போட்டு லேசா வதக்கிக்கிறோம் வடையில இந்த துளசி சேர்க்கும் பொழுது சுவையில ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா இல்ல மாற்றம் ஒண்ணு வந்து உங்களுக்கு வராது நல்ல சுவையாவும் இருக்கும் கூடுதலா வந்து லேசா வந்து காரத்தன்மை இருக்கதால உங்களுக்கு வந்து குறிப்பா வந்து நோக்கம் என்னன்னா எப்படியாவது வந்து மூலிகைகளை வந்து குழந்தைகளே பெரியல உண்ண வைக்கணும் இப்ப நம்ம நறுக்கிய துண்டுகளை வந்து எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு அதல நம்ம போட்டுறோம் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில போட்டு பொரியும் போது உங்களுக்கு பார்த்தினா அந்த அளவுக்கு காரத் தன்மை வந்து இறங்கிடும். அதனால குழந்தைகளும் பயப்படாம சாப்பிடலாம். நம்ம உணவு வகையிலே பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து வடை பாயாசம் தான் வந்து பலகாரம்னு சொல்லப்போனா முதல்ல வந்து வடை பாயாசம். அந்த காலகட்டத்துல வடை பாயாசம் வச்சு விளையாட்டே ஒன்னு இருந்தது. இப்போ அந்த வடை பாயாசம் தான் இன்றைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். பாயாசம் முதல்ல முடிஞ்சிடுச்சு. இப்போ வடை தயாராயிட்டே இருக்கு. அப்படியே பொன்னிறமா நம்ம பொன்னிறமா லேசா வறுத்தினா போதும் துளசி இலையும் போடுறோம் மனம் எப்படி இருக்கும் இதுக்கு மனம் வந்து பாத்தீனா எல்லாத்தையும் பாத்தீனா இல்ல துளசி இருக்கதால கண்டிப்பா துளசி வாசனை தான் வரும் சிறிது கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குருதி கழிச்சலை போகக்கூடிய தன்மை வந்து இந்த கொத்தமல்லிக்கு உண்டு கருவேப்பிலை இயல்பாகவே வந்து வாசனைக்காக வந்து அதிகமாக வந்து பலகாரம் சேர்ப்பாங்க போதும் நல்லா வதங்கிடுச்சு கடலை மாவும் அந்த அரிசி மாவெல்லாம் போட்டு இருக்கிறோம் அதுக்கு மேல வந்து அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கிறோம் உப்பு போட்டுக்கலாமா கடலை மாவு அரிசி எல்லாமே வந்து அதில் கலக்கும் முழு சேர்த்துடலாமா கடலை மாவு அரிசி மாவு அதுக்கடுத்து வந்து பாசிப்பயிறு பாசிப்பயிறு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாசிப்பயிறு வந்து ஊற வைத்து ஒரு 10 நிமிடங்கள் வந்து ஊற வைத்து முன்னாடியே வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து கூட வந்து கலந்து கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றினுடைய வாயுக்களை போக்கக்கூடிய தன்மை நல்லா பிசைஞ்சுக்கலாமா பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதையும் போட்டு இந்த கலவையும் வந்து கலந்துடலாம் நல்லா வந்து வடை பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிசைஞ்சு அது பார்த்தா அதுக்குள்ளார நம்ம எண்ணெயை விட்டு கொஞ்சம் சூடு பண்ணி இது எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ இந்த பதத்துக்கு வந்து வடை மாவு வந்திருச்சு இப்போ இது நம்ம எப்பொழுது போல வடை போடுற மாதிரி போட்டு எடுக்க போறோம் எப்படி ரொம்ப இது கையில ஒட்டுற மாதிரி இருக்குமா கையில கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்க நல்ல வடை மாதிரி வடைனாவே வந்து வட்டம் தட்டையா ஆமா வட்டமா இருக்கும் இந்த வடைக்கும் அடைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு வடைக்கும் அடைக்கும் ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கு அடைன்னும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இலைகள் வந்து சேரும் அடைன்றது வந்து தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா இலை அடைத்து எடுத்துருன்னா அதுக்கு பேர் வந்து அடைன்னு பேர் அதனால் நம்ம எந்த ஒரு கீரைகள் சேர்த்தாலும் அதுக்கு பேர் வடைன்னு சொல்லக்கூடாது அது வந்து அடை தான் வந்து
வடைன்றது வந்து வட்டுகளில் வந்து தட்டி இது பண்ணுவாங்க, மட்டமான ஒரு பொருள் வச்சு தட்டி மட்டமாக நம்ம வந்து உள்ளங்கையில் வந்து தட்டி போடுறோம், அதில் வந்து வடைன்றது. பொதுவா வந்து வடைகள் வந்து நம்ம கையில தட்டி போடுவோம், அப்பெல்லாம் வந்து இலையில தட்டி போடுவாங்க இல்லையா, நம்ம அந்த முறையை பயன்படுத்தி பார்க்கலாம். வாழை இலையில சிறிதளவு எண்ணெய் தடவிருக்கு, இப்போ வடை மட்டுமே வந்து இந்த மாதிரி வட்ட வடிவில மட்டும்தான் இருக்கணும் இல்லைங்களா? வடைனாவே வந்து உங்களுக்கு அந்த வடிவத்தை வச்சு தான் அதுக்கு பேர் வந்து அப்படி. எல்லாருமே வந்து வேறு வடிவத்தில் செய்யும் பொழுது சரியாக வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக இருந்துன்னா உங்களுக்கு வேகிறது கஷ்டம். தயாராயிடுச்சு, இப்போ நம்ம வடை வந்து சாப்பிட போறோம். பரிமாறி இல்லாமா வடை வந்து பாத்தீங்கன்னா நிறம் வந்து நல்லா பொன்னிறம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து துளசி வடை தயாரா இருக்கு, காரசாரமான துளசி வடை தயாரா இருக்கு. இப்ப நான் சாப்பிட போறேன். சுடசுட அருமையா இருக்கு. துளசியினுடைய அந்த வாசம் இருக்கு தவிர எதுவுமே வந்து மாறுதலான சுவையா இல்லை. எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய வடை மாதிரி ரொம்பவும் சுவையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. நம்மளுடைய பாரம்பரியமான இரண்டு உணவு வகைகளை எங்களுக்கு இன்றைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, அதாவது வடை பாயாசம். இந்த இரண்டுமே எந்த காலகட்டத்திலையும் வந்து நம்மளால மாற்றவே முடியாது. எல்லோரும் விரும்பக்கூடிய உணவு வகைகளை வித்தியாசம் கலந்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சேர்த்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி.